ஹலோ நண்பர்கள், வணக்கம். என்ன விடல் என்னன்னா, 23/1/2023 லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 22/1/2023 அக்ஸயா 584 கெஸ்ஸிங் வந்து பார்த்துடலாம். தரமான வெற்றியை வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தரமான வெற்றியை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். சேனல் ஏற்கனவே வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். சரி, வாங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 378 தான் ரிசல்ட்டு. 22/1/2023 ரிசல்ட்டு தான் 378. நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்ப்போம். சிங்கிள் பல்ல ஃபஸ்ட்டு பார்த்தோம். த்ரீ டிஜிட் நம்பரில் பார்த்தோம்னா நம்ம வந்து சொன்ன மாதிரியே எடுத்துருக்கோம். 358 ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு. நம்ம வந்து 5 வரும்னு நினச்சா ரெபீட்டர் நம்பரு 7 வந்து கொடுத்துட்டாங்க. மாற்றி 328 நம்ம வந்து மூணு எடுத்துட்டோம், 8 எடுத்துட்டோம். ஆனால் ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு 5. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து 8 வந்து நம்ம சொன்ன மாதிரி சீபோர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. எத்தனை பேர் வச்சிங்கன்னு தெரியலை. அதான் சீபோர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வெற்றி எடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து ஒரு நம்பரில் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு நம்பரில் மிஸ் ஆகி போயிருது. இது போய் இல்லாமல் நம்ம சிங்கிள் போர்டுலையும் சீபோர்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி எடுத்திருக்கோம். பார்த்தோம்னா இது மாதிரி இது போல் எல்லாமே எடுத்துனாலும் வெற்றி வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏபிசியில் வந்து சொன்ன மாதிரி வந்து 8 வந்து பாஸ் ஆகிடுச்சு. 40% சொல்லியிருந்தேன் கன்ஃபார்மாக 8 வந்து வரும்னா, இப்போ பார்த்தினா பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன். வந்து 2 சொல்லியிருந்தேன். ரிபீட்டர் நம்பரில் வந்து இறக்கிட்டாங்க. ஆனால் ரிபீட்டர் நம்பரில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் 23/1/2023 தரமான வெற்றி வந்து கொடுத்துடலாம். இது போல் இல்லாமல் நம்ம 23/1/2023 தரமான வெற்றி வந்து எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எப்போவுமே வெற்றி கொடுப்போம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இந்த 23/1/2023 தரமான வெற்றி வந்து 3 டிஜிட் நம்பர் வந்து நான் எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு சப்போர்ட் மாதிரி தெரியும். இப்போ தான் கேரளா லாட்டரி 23/1/2023 வின் வின் 703 தான் ட்ரையல் நம்பர். தொடர் வெற்றி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆல்போர்டு வந்து எப்போ போல் வழக்கம் போல் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 3 டிஜிட் நம்பர், அது சிங்கிள் நம்பர். அடுத்து வந்து தொடர்ச்சி நம்ம வந்து வெற்றியான நம்பர் வந்து எடுத்து கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஆல்போர்டை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்போர்டு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து நான் எடுக்கிறது ஒரே நம்பர் தான். அதிகமாக நம்பர் வந்து கொடுக்க மாட்டோம்னு எல்லாருக்குமே தெரியும். தரமான வெற்றி வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஆல்போர்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் 23/1/2023 ஆல்போர்டு வந்து வின்வின் 584 இது பார்த்தோம்னா ஆல்போர்டு சைபர் வந்து இறங்குதுங்க. தரமான வெற்றி வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். 100% வந்து 0 வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதிகபட்சம் வின்னிங் வந்து எடுத்து கொடுத்துட்றேன். கன்ஃபார்மாக வந்து 0 தான் இறங்குது. நாளைக்கு வந்து 23/1/2023 தரமான வெற்றி வந்து 0 தான். ஆல் போர்டு கன்ஃபார்மாக வருதுங்க, டெஃபினட்லியாக. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நான் சரியாக எடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ போர்டில் வந்து பார்த்துடலாம். ஏ போர்டில் பார்த்தோம்னா என்னோட கெஸ்ஸிங்கில் நான் சொன்ன மாதிரி ரிபீட்டர் நம்பர், இந்த நம்பர் வந்து சைபர் வந்து இதுவரை இறக்கலை. ஆனால் அந்த டேட்டில் அந்த கம்பெனியில் பார்த்தோம்னா சைபர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. சைபர் வந்து ஏபோல வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 8 வந்து ரிபீட்டர் நம்பர் நான் சொன்னால் அது வந்து கன்ஃபார்ம் வரும். ஏபோலில் 8 வந்து நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பி போர்டு தான் பார்க்க போகிறோம். பி போர்டில் பார்த்தோம்னா என்ன கெஸ்ஸிங் பார்த்தோம்னா 6 வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பிபோவில் ஒரே நம்பர் தான், 6 வந்து கன்ஃபார்மாக வந்து வருது. அதே பிபோவில் 8 வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 8 வந்து ரிபீட்டர் நம்பர், ஏபோல்லையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிபோல்லையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிபோர்டு வந்து 50% வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், 6 வந்து வருது. பிபோர்டில் என் கெஸ்ஸிங்கில் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சி போர்டு தான் எடுக்க போகிறோம். சி போர்டில் பார்த்தோம்னா 5 வந்து ரிபீட்டட் நம்பர் வருதுங்க. 5 வந்து அப்புறம் பார்த்தோம்னா 2 வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து 2 வர்றதுக்கான வாய்ப்புகளும் சி போர்ட்லாம் இருக்குது. இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ஒரு 3 நம்பரை சொல்ல போனால் அந்த சிபோர்டில் வந்து 8 வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் இறக்கலை. ஆனால் இந்த 2-5 வரதுக்கான சிபோர்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 8 வந்து 3% வந்தாலும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 20% 30% வந்து இருக்குது.
8 வந்து சி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு. இப்போ வந்து ஏ போர்டில் சைபர் 8 வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 6 வந்து கேரண்டி சொல்லியிருக்கேன், 50% வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8 வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஏ போர்டிலையும் பி போர்டிலையும் 8 வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் பார்த்தோம்னா 5-2 வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. உங்களுக்கு எஸ்ஸிங்கில் வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணால் போதும் நமக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு. அடுத்து வந்து 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து 3 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏபிசியில் 3 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏபிசியில் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி 3 டிஜிட் நம்பரில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அதுபோல் 23rd நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், தரமான வெற்றியை வந்து எடுத்து கொடுத்துருவோம். பார்த்தோம்னா 816ங்க, என்னோட கெஸ்டிங்கில் 816 980ங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து சான்ஸ் இருக்குங்க அதிகமாக. அடுத்து பார்த்தோம்னா சைபர் 69 வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க, எடுத்து கொடுத்துருக்கேன். கன்ஃபார்மாக வரதுக்கான வாய்ப்பு வந்து 3 டிஜிட் நம்பர் வெற்றி நம்பர் கன்ஃபார்மாக எடுத்துருவோம் இன்றைக்கி வந்து நம்பிக்கையோடு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சைபர், அதே சைபர் தான் ஏ போர்டு சொல்லியிருக்கேன் நான், ஏ போர்டில் வரதுக்கான வாய்ப்பு வந்து என்னோடய கெஸ்டிங்கில் தான் இருக்கிறேன் நான் வந்து தரமான வெற்றியை வந்து சைபர் 57ங்க வரதுக்கான வாய்ப்பு சான்ஸ் இருக்குது அதிகபட்சம். இப்போ என்னன்னா இன்னொரு டெஸ்ட் என்னான்னு பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்தால் ஒரு பட்சத்தில் டபுள்ஸ் வந்தால் 668 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து டபுள்ஸ் வந்தால் மட்டும் இந்த மாதிரி சான்ஸ் வந்து இருக்குங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 246ங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிகபட்சம். உங்களோட கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் தாராளமாக வந்து இறங்கிக்கலாங்க. என்னோடய கெஸ்ஸிங்கில் 816 980 சைபர் 69 சைபர் 57 668ங்க அடுத்து 246 என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து வருது. அறமான வெற்றி வந்து நான் எடுத்து கொடுக்குறேன், கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்து வந்துச்சுன்னா தாராளமாக அடிச்சு அடிச்சுருக்கேன். உங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் போதும் நமக்கு. வேறு எந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் சொல்லி வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.